அன்றைக்கி ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம தம்பி ஒருத்தன் அண்ணன் கண்ணு சரியாக தெரிய மாட்டேங்குதுனே வானா ஐஎஸ் எதுக்கு போய் செக் பண்ண வரலாம்னு சொல்லி கூப்பிட்டாங்க. சரி வாடா தம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனீங்கிறப்ப திடீர்னு பார்த்தா 40 ஏழு தம்பி தம்பி ஜூஸுங்க. ஏன்னா இது சென்னை தானே இருந்தது, எப்போ நம்ம வேலூருக்கு வந்தது நமக்கு தெரியாமல் அப்படின்னு சொல்லி யோசிச்சுங்கிறப்ப சரி வெளியே பார்க்கறது நல்லா தான் இருக்குது, உள்ளே போய் எப்படி இதுன்னு பார்க்கலாம், வாங்க உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொடி நிறைய நடந்து உள்ளே போயிட்டேங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் பயங்கரமாகவே இருந்தது. அப்படியே ரைட் சைடில் திரும்பினா ரெண்டு நாட்டு ஜனாதிபதிகளும் எதுவும் சீட்டுமே டிஸ்கஸ் பண்ணுங்கிற மாதிரி ரெண்டு நாளும் வந்து டிஸ்கஸ் பண்ணி ஜாலியாக பேசினாங்க. சரி அது நமக்கு எதுக்குன்னு சொல்லிட்டு சரி மெனு கார்டை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போனால் மூணு ஜூஸ் தாங்க 40 அவைலபிளாக, மீதி ஜூஸ் எல்லாம் வேறு வேறு வேரியண்ட்டில் இருக்குதுங்க. சரி 40 மூணு ஜூஸ் இந்த குவான்டிட்டியில் கொடுக்குறதே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுங்கிறப்ப சரி நம்ம ஒரு மாதுளை அதாவது ஒரு போமோகிரானேட் ஜூஸ் ஒன்று ஆர்டர் கொடுத்தாங்க. அந்த ஜூஸும் அண்ணன் போட்டு எடுத்துன்னு வந்து கொடுத்தாரு. அந்த லுக்கு மட்டும் பாருங்கள் நீங்கள், கேமராமேன் என்ன பண்ணான்னு தெரியல, அண்ணன் அப்படி பார்த்து கொடுத்துட்டு போகிறாரு. சரி அது எதுக்கு நமக்கு, நம்ம கையில் வந்து அவ்வளோ பெரிய பாட்டில் இருக்குது, சரி அந்த ஜூஸை ஃபஸ்ட்டு குச்சி பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்து உட்காந்துங்க. அது குடிக்கலான்னு குச்சி பாருங்கள், நான் கூட என்னமோ நினச்சிங்க சக்கரை அதிகமாக போட்டு தண்ணி நிறைய ஊற்றி பாலெல்லாம் ஊற்றி மாதுளை பழம் கம்மியாக தான் போட்டிருப்பாங்க நினச்சேன். ஆனால் குவான்டிட்டி வைஸும் சரி டேஸ்ட் வைஸும் சரிங்க, ஒரு ஃப்ரெஷ் ஜூஸ் கடையில் போயிட்டு ஒரு மாதுளை ஜூஸ் குடிச்சா எப்படி இருக்குமோ அந்த டேஸ்ட்டும் நல்லாவே இருந்ததுங்க இந்த ஜூஸு. சரி நெக்ஸ்ட் வர ஜூஸ் தானே பார்க்க போகிறீங்க, கேரட் ஜூஸு. அது எதுக்கு வாங்கினு தானே கேட்குறீங்க, நம்ம கூட இன்னொரு ஜீவனை கூட்டின்னு போனோம். அந்த தம்பி அண்ணன் எனக்கு கேரட் ஜூஸ் தான் வேணும்னு சொல்லிட்டு ஆரம்பித்தான். சரி வேறு தம்பி உனக்கும் விருப்பப்படியே உனக்கு கேரட் ஜூஸ் வாங்கிடுறேன், ஆனால் நான் தான் டேஸ்ட் பண்ணுவேன் அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு சரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு தான். சரி அந்த கேரட் ஜூஸ் எப்படி இதுன்னு சொல்லிட்டு குடிச்சு பார்த்தேங்க, சேம் ஃபீலிங். அது வெறும் தண்ணி சக்கரை தான் இருக்கும்னு நினச்சேன், பட் ஆனால் கேரட் ஜூஸ் எப்படி இருக்குமோ அப்படிங்குதுங்க. பட் ஆனால் 60 750 ml கேரட் ஜூஸ் ஒருத்தங்க இந்த கடை, ஆனால் யாராக இருந்தாலும் வந்து குச்சி பாருங்கள் உண்மையாக வறுத்து. கடைசியாக ஒரு ஜூஸ் ஆர்டர் பண்ணேன், அது என்ன ஜூஸ் தானே கேட்குறீங்க, ஒன்றும் இல்லாது பனானா மில்க் ஷேக். அது சரி அது கேமராமேனுக்காக தான் வாங்கினது, ஆனால் அவனுக்கு கொடுக்கறதுக்கே மனசு இல்லை. ஏன் தானே கேட்குறீங்க, பைபிள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதே நம்ம கூட இவ்வளோ சுற்றினுக்கிறாங்க, அதுதான் காண்டாயிடுச்சு. என்னாலையும் ஃபுல்லாக குடிக்க முடில அவனை பை வாங்கலாம்னு பார்த்தா. சரி தம்பி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறியா சொல்லி அண்ணன் ஜூஸ் தரேன் அப்படின்னு கேட்டேங்க. சரி கொடுண்ணே நான் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னான். சரி அவனுக்கும் இந்தாடா தம்பின்னு சொல்லிட்டு ஜூஸ் கொடுத்துட்டேன். அந்த ஜூஸ் குடிக்கிறப்போ அவனோட மைண்ட் வச்சு எப்படி தான் வந்தது, எப்படி இருந்தாலும் சப்ஸ்கிரைப் வாங்குறது தம்பி கிட்டதுனால நீ வந்தாவனும் அப்படின்ற மாதிரி தாங்க இருந்தது. சரி அவனை விட்டு தரேங்க, அவன் பண்ணுறான் பண்ணுறான் பண்ண கட்டி போகிறான். நீங்கள் பண்ணுறங்க மக்களே என்னென்னு கேட்குறீங்க, சப்ஸ்கிரைப் தான் வேற இல்லைங்க.